ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 17 April 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம், இல்லைனா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோடய யூசர் நேம் கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நியூஸ், மோடி சீக்ஸ் மினிஸ்டர்ஸ் வியூஸ் ஆன் கேலிப்ரேட்டட் எக்ஸிட் ஃப்ரம் லாக்டவுன். அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரு, அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் இதில் போட்டிருக்காங்க. எதை பற்றிலாம் பேசியிருக்காரு அப்படின்னா எப்படி வந்து இந்த லாக்டவுனை வந்து கரெக்டாக வந்து எண்ட் பண்ணலாம், இதுலேருந்து எப்படி வந்து எக்ஸிட் ஆகலாம், அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. எப்படி டொமஸ்டிக் மேனுஃபேக்சரை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு தெரியாது. ஸோ மேக் இன் இந்தியாவை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹார்வெஸ்டிங் சீசன், அதாவது ராபி கிராப்ஸோட ஹார்வெஸ்டிங் சீசன் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபார்மிங் அவுட்புட்ஸ் எல்லாம் எப்படி வந்து மார்க்கெட்ஸ்க்கு கொண்டு வரது, இதுக்காக டிஸ்ட்ரிக்ட்ஸ் அத்தாரிட்டிஸ்லாம் மைக்ரோ லெவல் பிளான்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு மைக்ரோ லெவலாக ஏதாவது பிளான்ஸ் வந்து கொண்டு வரணும், ட்ரக் அக்ரிகேஷன் இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து அர்பன் ஏரியாஸில் டாக்ஸி அக்ரிகேஷன் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்ஸ்க்கு கொண்டு வரதுக்காக ட்ரக் அக்ரிகேஷன் ஐடியாஸ்லாம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ டாக்ஸி அக்ரிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அர்பன் ஏரியாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாக்ஸி அக்ரிகேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஓலா உபர் இவங்க தான். இவங்கள ஏன் டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா இவங்க வந்து ஒரு மீடியேட்டர்ஸ் தான். யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர், அதாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வண்டி வேணும் அதானே. இவங்க இவங்களோட ஆப்பில் போய் நம்ம இந்த இடத்துக்கு போகணும், எனக்கு இந்த மாதிரி கார் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்தோடனே அவங்க அந்த மாதிரி கார் இருக்க ஒரு டிரைவர் கூட நம்மளை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மீடியேட்டராக தான் செயல்படுறாங்க. இதனால தான் இவங்களை வந்து டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி டெக் அக்ரிகேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவர் வந்து அவரோட க்ராப் வந்து விளைஞ்சு ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு, அவருக்கு வந்து மார்க்கெட் போகணும். அப்போ இதுக்கு அவருக்கு வந்து ட்ரக்ஸ் வேணும் அதானே, வண்டி வேணும். அப்போது அந்த வண்டி கூட கனெக்ட் பண்ணணும், அந்த ட்ரக் கூட இவரை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக ஓலா உபர் மாதிரி ஏதாவது அக்ரிகேட்டர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளான்ஸ், எல்லாமே ஹால்ட் ஆகிருக்குல்ல, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்புறம் எல்லா பீப்புள்ஸையும் வந்து ஆரோக்கிய சேத்து ஆப் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. நம்ம இந்த ஆரோக்கிய சேத்து ஆப்பை பற்றி நேத்தே பார்த்துட்டோம், ஸோ அதை வந்து பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து எம்பி லாட்ஸ் சஸ்பெண்டட், பிஎம் எம்பிஸ் டு டேக் 30% சேலரி கட். இந்த மீட்டிங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாரு. என்ன சொல்லுவார்னா எம்பிஸோட சேலரிஸ் எல்லாமே 30% வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா எம்பி லாட் அப்படின்னா எம்பி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், இதை வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆர்டினன்ஸ்க்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எம்பிஸோட சேலரிஸ். ஓகேவா, எம்பிஸோட சேலரிஸை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 106 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 106 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Members of either House of Parliament shall be entitled to receive such salaries and allowance as may from time to time determined by Parliament by law. அதாவது Members of Parliament அவங்க எல்லாருமே அவங்களோட salaries and allowance எது மூலமாக பெற்றுக்கலாம்னா Parliament எனக்கு பண்ணுற லா மூலமாக. இந்த லா வந்து டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. டைம் டு டைம் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா, இப்போ 1950 இருந்த சேலரி இப்போ இருக்காது, அதானே சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த காலத்துக்கு 10,000 ரூபாய் கரெக்டாக இருக்கும். இப்போ 2018 லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஒரு மாதத்துக்கும் 1 lakh வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு நம்ம கரெக்டாக சேலரி கொடுத்தாதான் அவங்களும் வந்து பீப்புள்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ டைம் டு டைம் இந்த சேலரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் ஆக்ட் மூலமாக. அப்போ என்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, Salaries, Allowance and Pension of Members of Parliament Act 1954.
இந்த 106 ஆர்டிக்கல்ல கொடுத்தது மாதிரியே 1954ல இந்த சேலரிஸ் அண்ட் அலோவன்ஸ்க்காக ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா பென்ஷனும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா 106 அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல பென்ஷன் பத்தி எதுவுமே பேசல, ஆனா பென்ஷன் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்ட்ல அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 30% சேலரி கட்டுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வரதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஒரு சம்பளத்தை கூட்டணுமோ குறைக்கணுமோ அப்படின்னா இந்த ஆக்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா யாரு வேணும், பார்லிமெண்ட் வேணும். இப்ப பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இருக்காங்களா? இல்ல, ஏன்னா இந்த லாக்டவுன்னால அவங்களோட செஷன் வந்து முடிஞ்சு போச்சு. பார்லிமெண்டோட செஷன் வந்து உங்களுக்கு தெரியும்ல, பட்ஜெட்ரி செஷன், அதுக்கப்புறமா மான்சூன் செஷன், இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. இந்த செஷன் வந்து இப்போ பட்ஜெட்ரி செஷன் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சு போச்சு லாக்டவுனால. அப்போ பார்லிமெண்ட் இல்லை, பார்லிமெண்ட் இல்லாமல் எப்படி ஒரு ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். எப்படின்னா ஆர்டினன்ஸ். ஓகேவா, ஆர்டினன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஒரு லா வந்து கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே பார்லிமெண்ட் வந்து ஒரு லாவோ ஒரு அமெண்ட்மெண்டோ கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, எக்ஸிக்யூட்டிவ் பாடினா யாரு? பிரைம் மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட், இவங்க வந்து ஒரு லாவை வந்து கொண்டு வரும்போது அது வந்து ஆர்டினன்ஸ். இதை வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 123ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்னன்னா டெம்பரவரி லா மேடு பை எக்ஸிக்யூட்டிவ் During urgent unforeseen situation when parliament is in recess. அதாவது பார்லிமெண்ட் வந்து அவங்களோட செஷன்ல இல்லாத சமயத்துல, ஓகேவா, அவங்க வந்து இல்லாத சமயத்துல ஏதோ ஒரு அன்ஃபோர்சிங் சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ எப்படி கொரோனா வந்து ஒரு அன்ஃபோர்சிங் சிச்சுவேஷன், இதுக்காக நமக்கு நிறைய ஃபண்ட் தேவைப்படுது, அதனால தான் இப்போ வந்து சேலரி கட்டுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு டெம்பரவரியான லா தான், பர்மனன்ட் லா கிடையாது, டெம்பரவரியான லா தான் வந்து இந்த ஆர்டினன்ஸ். ஓகேவா, இது வந்து சேம் எஃபெக்ட் அஸ் த லா ஆஃப் பார்லிமெண்ட். எப்படி பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது அது நடைமுறைக்கு வருவோமோ அதே மாதிரி தான் இதோட எஃபெக்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏப்ரல் 2018ல பார்லிமெண்ட் வந்து இதே சேலரிஸ் அலோவன்ஸ் ஆக்ட் 1954ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து சேலரியை வந்து 1 லாக்காக அதிகமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அதை 30% கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டுக்குமே ஒரே எஃபெக்ட் தான் இருக்கும். ஓகேவா, ரெண்டுமே நடைமுறைக்கு வரும். அடுத்து ஆர்டிகல் 123ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆர்டினன்ஸை யார் ப்ரொமல்கேட் பண்ணுவாங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் தான் பண்ணுவார். ஓகேவா, பிரசிடென்ட் வந்து அவர் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து யாரோட அட்வைஸில் பண்ணுவாங்கன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரசிடென்ட் வந்து எது பண்ணாலுமே எப்போவுமே எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸில் தான் பண்ணுவார். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தோம்ல, இப்போ பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் வந்து கிடைச்சாச்சு. ஏன்னா அவங்க வந்து ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொமல்கேட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா பிரசிடென்ட் வந்து இதில் வந்து இது கரெக்டா அப்படின்னு பார்ப்பாரு. ஒன்லி வென் ஹி இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் தேர் இஸ் அன்ஃபார்சின் அர்ஜென்ட் அண்ட் பார்லிமெண்ட் இஸ் இன் ரிசர்ஸ். அவர் வந்து எதெல்லாம் செக் பண்ணுவார்னா அங்கே வந்து அன்ஃபார்சின் சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பாரு. அடுத்து வந்து பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பாப்பாரு. இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அவருக்கு இந்த ஆர்டினன்ஸ் வந்து அவரு ப்ரொமல்கேட் பண்ணுவாரு. இதுதான் ஆர்டிகல் 123ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த ஆர்டினன்ஸ் வந்து டெம்பரவரியா இருக்கும். எப்படி பார்லிமெண்ட் ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வருமோ அதுவும் அதே மாதிரிதான் இதோட எஃபெக்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட் ஏ பேரலல் பவர் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது இப்போ பார்லிமெண்ட் செஷன்ல இருக்காங்க அப்படின்னு வைங்களேன், பார்லிமெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுத்து பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாருன்னா அது வந்து செல்லாது. ஏன்னா இது பேரலா இருக்குல்ல, பார்லிமெண்ட்டும் இருக்கு, இவங்களும் தனியா வந்து பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்களும் ஒரு லாவை வந்து மேக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பேரலா ரெண்டு பேரும் செயல்பட முடியாது. இவங்க பார்லிமெண்ட் இல்லாத சமயத்துல இந்த பிரசிடென்ட் இவங்க வந்து ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வரலாம். பார்லிமெண்ட் வந்து ரெண்டு ஹவுஸ் இருக்கா, லோக்சபா ராஜ்யசபா, இந்த ரெண்டு ஹவுஸ்ல ஏதாவது ஒரு ஹவுஸ் வந்து இல்லாம இருந்தா கூட ஆர்டினன்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா, அடுத்து இந்த ஆர்டினன்ஸோட மேக்சிமம் லைஃப் பீரியட் பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ் 6 வீக். ஏன் இந்த 6 மந்த்ஸ் 6 வீக் அப்படின்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இருக்கும். இப்போ வந்து பட்ஜெட்ரி செஷன் வந்து நடந்துச்சு, ஓகே முடிஞ்சிருச்சு, அதனா இப்போ இந்த லாக்டவுனால முடிஞ்சிருச்சு. இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள பீரியடை பார்லிமெண்ட் வந்து செஷன்ல இல்லாத பீரியடை வந்து ரிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த பீரியட் வந்து மேக்சிமம், அதாவது அடுத்து என்ன செஷன் போறோம்ல, இந்த பீரியடுக்கும் முடிஞ்ச பீரியடுக்கும் அடுத்த செஷன் வர பீரியடுக்கும்
உள்ள இடைவெளி கண்டிப்பாக 6 மாசமாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷனில் Article 85 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட் வந்து வருஷத்துக்கு 2 தடவை கூடணும் அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை நோக்கம். அப்போ 6 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து பார்லிமெண்ட் வந்து கூடணும், ஓகேவா? அப்போ அதனால தான் 6 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, எதுக்கு 6 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 6 மந்த்ஸ் முடிஞ்சிச்சு, 6 மந்த்ஸ் முடிஞ்சு செஷன், அதாவது பார்லிமெண்ட் வந்து 2 ஹவுஸும் வந்து வந்துட்டாங்க, செஷனுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு 6 வீக் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து கொண்டு வந்திருக்காருல்ல, எக்ஸிக்யூட்டிவ் பாடி, இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, இது கரெக்டா இருக்கா, இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இதை பெர்மனன்ட் ஆக்டா மாத்தலாமான்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த 6 வீக், ஓகேவா? இந்த 6 வீக்ல என்ன நடக்கும் அப்படின்னா, 2 ஹவுஸ், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பேருமே இந்த ஆர்டினன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி ஒருவேளை அவங்களுக்கு அக்செப்ட் ஆச்சு, எல்லாரும் வந்து கரெக்டா ஓட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பில்லா மாறும், அதுக்கப்புறமா பிரசிடென்டோட அசன் மூலமா வந்து ஆக்டா மாறும், ஓகேவா? இல்ல அவங்க வந்து யாருக்குமே பிடிக்கல, யாருமே இதுக்கு வந்து ஓட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அப்பவே லேப்ஸ் ஆயிரும். ஒருவேளை இந்த ஆர்டினன்ஸை வந்து இந்த 2 ஹவுஸ்லயும் வந்து பேசவே இல்லை, இதை பத்தியே பேசல அப்படின்னா 6 வீக் மட்டும் இது வந்து நடைமுறையில இருக்கும், 6 வீக் அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா லேப்ஸ் ஆயிரும், அவ்வளவுதான், ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டினன்ஸ் மூலமா நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் பாடி வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியாது, ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ஆர்டினன்ஸ்க்கு எதிராக நம்ம வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடலாம், அதாவது ஜூடிஷியல் ரிவ்யூ வந்து அலோட். எதுக்கு மேலே ஜூடிஷியல் ரிவ்யூ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரசிடென்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி தான் இந்த ஆர்டினன்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறாரு, அசன் கொடுக்குறாரு, ப்ரொமல்கேட் பண்ணுறாரு. அதானே, ஒருவேளை இப்போ வந்து கொரோனாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கு, ஆனால் நம்மளோட மோடி வந்து மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா எம்பிஸோட சேலரியும் கட் பண்ணுறாங்கன்னா அது வந்து நியாயமே இல்லாதானே. அப்போ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிளும் இருக்கு, கூப்பர் கேஸ், டிசி வத்வா கேஸ், அதுக்கப்புறமா கிருஷ்ணகுமாரோ கிருஷ்ணராஜ் கேஸ், இந்த மாதிரி 3 கேஸ் வந்து இந்த ஆர்டினன்ஸ் சம்மந்தமாக வரும். நம்ம வந்து அதை வந்து பாலிட்டி கிளாஸ் வந்து நான் இனிமேல் ரெகுலராக போடலாம் அப்படின்ட்டுருக்கேன், அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? இப்போ இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, புரியல அப்படின்னா கேளுங்க. அடுத்து 2வது, இப்போ 30% சேலரி கட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து எம்பி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், எம்பி லாட், இதை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 வருஷம். இது என்ன அப்படின்னு பார்க்கலாம், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், ஓகேவா? இது எதுக்காக அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு தொகுதியிலேருந்து செலக்ட் பண்ணி வந்திருப்பாங்க, அதனால் ஒரு கான்ஸ்டிடியூன்சிலேருந்து அவங்க வந்திருப்பாங்க, அவங்களோட கான்ஸ்டிடியூன்சியோட டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக ஒரு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் மூலமா, ஓகேவா? இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்கீம். எந்த மாதிரியான டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன் ரோட், இந்த மாதிரி அவங்களோட தொகுதிக்கு வந்து அவங்களோட தொகுதி மேம்பாட்டுக்காக இந்த நிதியை வந்து ஒதுக்குறாங்க. இது வந்து யார் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இவங்க இந்த மினிஸ்ட்ரிஸ் தான் இந்த ஸ்கீமை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருந்துச்சு, ஓகேவா? இது மூலமாக ஒவ்வொரு எம்பியோட கான்ஸ்டிடியூன்சிக்கும் 5 crore கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். இதை வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா வந்து மிட்டிகேஷன் ஃபண்டுக்காக, ஓகேவா? அடுத்து 47% ஆஃப் பேஷியன்ஸ் பிலோ 40 சேஸ் கவர்மெண்ட். நேற்று 24 hoursல பார்த்தீங்கன்னா 704 நியூ கேசஸ் வந்து நம்ம கண்ட்ரில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4281 கேசஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, 111 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெண்டர் வைஸ், ஏஜ் வைஸ் வந்து எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. மேல்ஸ் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஃபீமேல்ஸ் வந்து 24% தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மேல் தான் அதிகமாக வெளியே போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஸோ அதனால கூட இருக்கலாம். அடுத்து வந்து டெத்தும் அதே மாதிரி தான், மேல் தான் அதிகமாக இருக்கிறதுனால மேல்ஸ் தான் டெத்தும் அதிகமாக இருக்குது. ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா பிலோ 40 தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏன்னா இவங்க தான் ஆக்டிவாக வந்து வெளியே போவாங்க, வேலைக்கு போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க. 40 to 60 பார்த்தீங்கன்னா 34%, அபோவ் 60 வந்து 19%. ஆனால் இறப்பு விகிதம் வந்து அபோவ் 16 தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா இவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால. அடுத்து பெஞ்ச் டைகர் டெத் ரைசஸ் COVID-19 ஃபியர்ஸ், அதாவது பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ல இருக்க இந்த டைகர் இருக்கார்ல, இவர் வந்து இறந்து போயிட்டாரு. எதுக்கா, எதனால அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அதாவது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் அப்படிங்கிறது கொரோனாவோட ஒரு அறிகுறி. ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஏன் வந்து இவருக்கு கொரோனா வந்திருக்குமோ அப்படின்னு ஏன் பயப்படுறாங்கன்னா, நியூயார்க்ல இதே மாதிரி வந்து ஜூல வந்து ஒரு டைகர் வந்து அதுக்கு வந்து கொரோனா இருக்கிறதா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க.
இதே மாதிரி இன்னும் பெல்ஜியம்ல வந்து ஒரு கேட்டுக்கு, வீட்டில் வளர்த்த கேட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே தானாக வரல, மனிதர்கள்ட்ட இருந்து அந்த விலங்குகளுக்கு போயிருக்கு. இப்போ யூஎஸ்ல இருக்க அந்த டைகருக்கு கொரோனா வந்திருக்குல, அது அவரோட பார்த்துக்கிட்டவருக்கு கொரோனா இருந்திருக்கு, அவர்கிட்ட இருந்து தான் அந்த டைகருக்கு வந்து போயிருக்கு. அதே மாதிரி பெல்ஜியம்ல கேட்டுக்கு வந்து அவரோட ஓனர் அதாவது பீப்புள்ஸ் கிட்ட இருந்து தான் போயிருக்கு. இதனால பயப்படுறாங்க, ஒரு வேளையில இதுவும் கொரோனாவால இறந்துருக்கலாமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னும் வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரல, வந்தாதான் தெரியும். ஓகேவா, இப்போ நம்ம இதுல இருந்து படிக்க வேண்டியது என்னன்னா, பெஞ்ச் டைகர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ்னா என்ன அப்படின்னு படிக்கலாம். பெஞ்ச் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்ச் நேஷனல் பார்க்ல தான் இது இருக்கு, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது வந்து பெஞ்ச் ரிவர் வந்து இது வழியா ஓடுறதுனால, இந்த நேஷனல் பார்க் வழியா ஓடுறதுனால இதை வந்து பெஞ்ச் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்தியாவில பாத்தீங்கன்னா டோட்டலா 50 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு, கவர்ன்ட் பை ப்ராஜெக்ட் டைகர். ப்ராஜெக்ட் டைகர் இந்த ஸ்கீம் மூலமா தான் இந்த டைகர் ரிசர்வ்ஸ்லாம் கவர்ன் பண்றாங்க. யார் அட்மினிஸ்டர் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியும் அங்கே தான் அட்மினிஸ்டர் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் டைகர் ஸ்கீம் பாத்தீங்கன்னா 1973 கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல டைகர்ஸோட பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு, இதனாலதான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டைகர் வந்து எக்ஸ்டென்ஷன்ல இருந்து பாதுகாக்கணும், அவங்களோட பாப்புலேஷனையும் வந்து அதிகரிக்கணும், நேச்சுரல் ஹேபிட்டட்ஸ்லேயே வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இப்போ நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியை பத்தி பார்க்கலாம். இந்த பாடியை வந்து 2005 ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனா 2006 தான் இதுக்கு வந்து ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டி வந்து கொடுத்தாங்க. ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரு லா மூலமா இவங்களுக்கு வந்து பவர் கொடுத்தாங்க, அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இதுல வந்து அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்தி இந்த என்டிசிஏவையும் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இந்த என்டிசிஏட சேர்மனா யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்வரன்மெண்ட் மினிஸ்டர் தான் இருப்பாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி இந்த ப்ராஜெக்ட் டைகரை வந்து கைட் பண்ணலாம், அதுக்கப்புறமா டைகர் ரிசர்வ்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரியான கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து டைகர் ரிசர்வ்ஸோட பார்டரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதை ஓனா பண்ண முடியாது. இவங்களோட ரெக்கமெண்டேஷனும் வேணும், டைகர் ரிசர்வ்ஸ் வந்து புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னாலும் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் எல்லாத்துலேயுமே இவங்களோட ரெக்கமெண்டேஷன் பர்மிஷன் வந்து வேணும். ஓகேவா, இப்போ நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டைகர் ரிசர்வ் ஏன் நேஷனல் பார்க்குள்ள இருக்கு, நேஷனல் பார்க்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய ஏரியா. ஓகேவா, பயோஸ்பியர்னா ப்ரொடெக்ட் என்டையர் பயோடைவர்சிட்டி, இதுக்குள்ள எல்லாமே வரும், எல்லா பிளான்ட்ஸ் வரும், எல்லா அனிமல்ஸ் இந்த ஏரியா, அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற எல்லா பிளான்ட்ஸ் அனிமல் எல்லாமே வரும். ஏரியா அப்படின்னா வந்து லேண்ட் மட்டும் கிடையாது, லேண்டு அதுக்கப்புறமா ஏர் வாட்டர் எல்லாத்துல இருக்கிற அனிமல் பிளான்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். ஓகேவா, இதுதான் பயோஸ்பியர். இது வந்து ஒரு லார்ஜ் ஏரியா, இதுக்குள்ளதான் வைல்ட் லைஃப் சேஞ்சுரியும் நேஷனல் பார்க்ஸும் இருக்கு. வைல்ட் லைஃப் சேஞ்சுரி அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துக்குள்ள வைல்ட் அனிமல்ஸை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அதாவது டைகர்ஸ் ரைனோஸ் இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நேஷனல் பார்க்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ட் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் அப்படின்னா பிளான்ட்ஸ் ட்ரீஸ் லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பயோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஏரியா, அதுக்குள்ள நிறைய நேஷனல் பார்க்ஸ் இருக்கலாம், அதுல வந்து நிறைய வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இருக்கலாம், அதுல வந்து ஒரு நேஷனல் பார்க்ல வந்து நிறைய டைகர்ஸ் இருந்தா அதை வந்து டைகர் ரிசர்வ்ஸ் ஆகவும் அனௌன்ஸ் பண்ணலாம். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து கர்நாடகா ரெஃப்யூஸ் டு லிஃப்ட் பிளாக்கேட். அதாவது இப்போ லாக்டவுன் வந்து போட்டதுனால எல்லா மாவட்டத்தோட பார்டரையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்தோட பார்டரையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் கர்நாடகாவும் அவங்களோட பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம மாநிலத்துல அதெல்லாம் வந்து ஏதாவது எசென்சியல் குட்ஸ் வந்து வேற கேரளாவுக்கு போறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க, வேற ஸ்டேட்ல இருந்து வரதையும் அலோவ் பண்ணியிருந்தாங்க அதானே. ஆனா கர்நாடகா வந்து ஃபுல்லாவே, கர்நாடகா கேரளா பார்டரை வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிடுச்சு. என்ன இருக்குல்ல, இதை வந்து ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால வந்து கேரளா என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து எங்களோட பேஷண்ட்ஸ் வந்து அங்க போறதுக்கு இல்லைன்னா எங்களுக்கு வந்து எசென்சியலான ஃபுட் ஐட்டம்ஸ் மெடிசின் இதெல்லாம் வந்து நாங்க அங்க இருந்து கொண்டு வரணும்னா எங்களால முடியல அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதனால சுப்ரீம் கோர்ட் April 3 என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி இந்த மாதிரி எசென்சியல் டிரான்சாக்ஷன் மட்டும் நடத்துறதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்மளோட கர்நாடக சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்களாம் அதெல்லாம் ஓப்பனே பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு.
இப்போ கேரளா மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே போயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 பார்த்தோம்ல நம்ம, இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசாஸ்டர் அண்ட் ரிலேட்டட் இஷ்யூ, டிசாஸ்டரை மேனேஜ் பண்றதுக்காகவும் அது சம்பந்தமான பிரச்சனைகளை டீல் பண்றதுக்காகவும் கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் இது. இதுக்கு கீழே ஏற்கனவே நம்ம ரெண்டு ப்ரொவிஷன் பார்த்தோம், எப்பவுமே கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டிசாஸ்டரை வந்து டீல் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் வந்து கொண்டு வரணும், அதுக்கப்புறமா எல்லா பீப்புளுக்கும் எசென்சியலான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆக்ட்லேயே இன்னும் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் இன் எசென்சியல் சர்வீஸ் அண்ட் கேர் அக்ராஸ் த கண்ட்ரி. அதாவது எசென்சியலாக ஒரு சர்வீஸ் கேர் இதெல்லாம் போயிட்டுருக்குன்னா அதை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி யாரும் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகா பண்ணுறது அன்லாஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்னைக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்க போகிறாங்க. ஓகேவா, அடுத்து கூகுள் இன்ட்ரடியூசஸ் நியூ ஃபீச்சர் டு லொக்கேட் ஃபுட் நைட் ஷெல்டர்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து கூகுள் ஆப்பில் வந்து கூகுள் மேப் தெரியும்ல, அதில் வந்து நம்ம வந்து ஹோட்டல்ஸ் அப்படின்னு போட்டால் பக்கத்தில் இருக்க எல்லா ஹோட்டல்ஸும் காட்டும். ஆனால் நம்ம கண்ட்ரில இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய டெய்லி வேகர்ஸ், மைக்ரண்ட் லேபர்ஸ், ஹோம்லெஸ் பர்சன்ஸ் இவங்கெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாப்பாடு கடை எதுவுமே திறக்கலை, வேலை இல்லை, வேலைன்னா தான் அவங்களால சாப்பிட முடியும். ஸோ இதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்போது நம்ம சிட்டிலே இருக்கிற எங்கெல்லாம் ஃபுட் ஷெல்டர்ஸ் இருக்காங்க, எங்கே ஃபுட் கொடுக்குறாங்க, எங்கே வந்து தங்கும் வசதி வந்து பண்ணி கொடுப்பாங்கல்ல நைட்டில், இந்த மாதிரி இடம்லாம் எங்கே இருக்கா அப்படின்னு கூகுள் மேப்மே காட்டுமா. சரி காட்டுது, ஆனால் இந்த மாதிரி ஹோம்லெஸ் பர்சன்ஸ்க்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சில பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, இப்போ நானே போகிறேன் பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வீடு இல்லாமல் இந்த மாதிரி இருக்காங்கன்னா நான் மொபைல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபுட் ஷெல்டர் இருக்குது நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு நான் சொல்லலாம்ல. ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லை டிராஃபிக் போலீஸஸ்லாம் இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த மொபைலில் வந்து மேப்பில் வந்து பார்க்கும்போது அவங்கள வந்து அங்கே கொண்டு விடுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 30 சிட்டிஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, இனிமேல் ஹிந்தி அண்ட் அதர் இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து டீட்டெயில்ஸ் வாங்கி இந்த மாதிரி எங்கெல்லாம் ஷெல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ் வாங்கி இதை எஃபிஷியண்டாக வந்து நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரோஸ் ஃப்ரம் 62 to 257 இன் 15 டேஸ். அதாவது மார்ச் 22 இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக இருக்குன்னா 718 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இதில் வந்து 718 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. இந்த 718 டிஸ்ட்ரிக்ட்ஸில் மார்ச் 22 பார்த்தீங்கன்னா ஒரு 62 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் கொரோனா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 284, அதாவது 257 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து கொரோனா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து 15 டேஸில் இவ்வளோ அதிகமாயிருக்கு, இங்கே இருந்தது இவ்வளோ அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கோர்ட் ஹியரிங்ஸ் லாஃபுல் சுப்ரீம் கோர்ட். அதாவது நான் இப்போ ஒரு ரெண்டு நியூஸ்க்கு முன்னாடி சொன்னேன்ல கேரளா கர்நாடகா பார்டர் பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொன்னேன். அதான இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா விசாரிக்கிறது லாஃபுல்லா அன்லாஃபுல்லா அதை தான் இந்த நியூஸ்ல பேசியிருக்காங்க. ஓகேவா, என்னன்னா ஓபன் கோர்ட் ஹியரிங் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓபன் கோர்ட் ஹியரிங்னா நம்ம நேரடியா போய் பார்ப்போம்ல கோர்ட்ல எப்படி வந்து கேஸ் விசாரிப்பாங்களோ அது வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 144 போட்டிருக்காங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ஓப்பன் கோர்ட் ஹியரிங் வந்து தான் நிறைய பேர் வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க, எல்லாருமே வருவாங்கல்ல, போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக க்ரௌட் ஆகும், இதுக்காக வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பாஸ்ட் ஃபியூ டேஸாக சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க ஸ்டேட்ல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இவங்களும் இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஃபுல்லா அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட சிஜிஐ அண்ட் 3 பெஞ்ச் ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமா இது லாஃபுல் தான், சுப்ரீம் கோர்ட்க்கு இந்த பவர் இருக்கு, இது சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்ட்ராடினரி பவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து எந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணிருக்க அப்படின்னா Article 142 மென்ஷன் பண்ணிருக்க. Article 142 இதுல பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா மேட் இன் திஸ் பிஹாஃப் பை பார்லிமெண்ட். அதாவது சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன், அதாவது இப்போ 144 லாக்டவுனே எடுத்துக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஷால் அஸ் ரெஸ்பெக்ட்ஸ் த ஊல் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஹாவ் ஆல் அண்ட் எவ்ரி பவர் டு மேக் எனி ஆர்டர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்யூரிங் த அட்டண்டன்ஸ் ஆஃப் எனி பர்சன்
டிஸ்கவரி ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி டாக்குமெண்ட்ஸ் அது இன்வெஸ்டிகேஷன் ஆர் பனிஷ்மெண்ட் ஆஃப் எனி கண்டெம்ட் இட் செல்ஃப். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஏதாவது லா போடுந்தாலோ எதோ ஆக்ட் போடுந்தாலோ அது ரெஸ்பெக்டா அவங்களோட அதாவது அவங்களோட கோர்ட்டுக்கு அட்டன் பண்ண வரவங்களை பாதுகாக்கிறதுக்காக, அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி டாக்குமெண்ட்ஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் பனிஷ்மெண்ட் இது சம்பந்தமா எந்த விதமான முடிவும் எடுக்கலாம். இது வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா கோர்ட்ஸ்க்கும் வந்து இது செல்லும் அப்படின்னு இந்த 142(2)ல கொடுத்துருக்காங்க. இதுல 142(1)லயும் வந்து இதே தான் கொடுத்துருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன ஒரு ஆர்டர் டிகிரி எடுத்தாலும் அது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கோர்ட்ஸ்க்கும் வந்து அது வந்து செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா விசாரிக்கிறது வந்து லாஃபுல் தான். எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 142 மூலமா அவங்க ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து நவ் சைனா சீஸ் ரைஸ் இன் அசிம்டமேட்டிக் கேசஸ். அதாவது சைனால வந்து இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேசஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு மறுபடியும் கொஞ்சம் அதிகமா தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு டோட்டல் வந்து ஒரு 705 பீப்புள்ஸ்க்கு வந்து சிம்டம்ஸே இல்லாம இருக்கு. இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கு சிம்டம்ஸே இல்லாம இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாத கேஸ் வந்து அதிகமா இருக்கு. இதனால நாங்க வந்து சில ரெசிடென்ஷியல் ஏரியாவை வந்து எபிடமிக் ஃப்ரீயா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது எபிடமிக் ஃப்ரீனா அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள் வந்து வெளியே போய்க்கலாம், ஒரு 2 hours வந்து வீட்டை விட்டு வெளியே போய்க்கலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த 2 hoursும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிம்டம் இல்லாத நிறைய கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கிறதுனால. அடுத்து மோஸ்ட் எம்எஸ்எம்இஸ் ஸ்கிப் மேட்ச் சேலரி. அது இந்த லாக்டவுனால எம்எஸ்எம்இஸ்னா யாரு அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க வந்து சேலரி வந்து கொடுக்க முடியாம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து பாதி பேர் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் பாதி பேர் இப்போ கம்ப்யூட்டர் அந்த மாதிரி சம்மந்தம்னா வீட்டிலேருந்து வேலை பார்த்துருவாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. ஸோ எப்படி சேலரி வந்து கால்குலேட் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து புதுசாக எந்த ஆர்டரும் வராதுல்ல ஃபீஸ்க்கு. இந்த மாதிரி ஃபுட்டு பேசிக் ஃபுட் ஐட்டம்ஸ் தயாரிக்கிறவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வரும். ஏன்னா இந்த டைம்ல வந்து எல்லாருமே பயந்து போய் சானிடைசர்ஸ் அந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் ஆர்டர்ஸே வரதில்ல. ஸோ அவங்ககிட்ட கேஷே இல்லை, எப்படி வந்து சேலரி கொடுக்கறது தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, நிறைய பேர் ரூரல் ஏரியாஸில் இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு காசு கொடுக்கறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பயந்து போய் பேசிக் ஃபுட் அண்ட் டாய்லெட்ரீஸ் இதில் தான் வந்து அதிகமாக வந்து காசு வாங்குறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து ஆட்டோமொபைல், கன்சியூமர் டியூரபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், டூரிசம், ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட். இதில் தான் டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ என்டர்பிரைஸ்னா அவங்களோட முதலீடு மெஷின்காக, அவங்களோட தொழிலுக்காக அவங்க போட்ட முதலீடு 25 lakh இருக்கலாம், அதுக்கு கம்மியாக இருக்கணும். அடுத்து ஸ்மால் என்டர்பிரைஸ்னா 25 lakh 5 crore, 25 crore மேலே இருந்து 5 crore இருக்கலாம். மீடியம்னா 5 crore மேலே இருந்து 10 crore வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து வைரஸ் மே ஃபோர்ஸ் ஃபைன்ஸ் டு அல்டர் ஒர்க் ஸ்டைல். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நியூஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இந்த கொரோனா வைரஸால நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாறப்போகுது, நம்மளோட ஒர்க் ஸ்டைல் வந்து எப்படி மாறப்போகுது, நம்மளோட கன்சப்ஷன் வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நிறைய டிராவல் இந்த மாதிரி ஏர்லைன்ஸ் இதெல்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சு. எஜுகேஷன், மால்ஸ், தியேட்டர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கா தானே. இதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்னா எஜுகேஷன்லாம் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன்லாம் மாறலாம். ஆனால் உடனே வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்கல்ல, ஸோ அதனால கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிராவல் டூரிசம்லாம் ரொம்பவே டிக்ளைன் ஆயிரும். நம்மளே வந்து சும்மா கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கூட போக மாட்டோம், பயந்தா தானே நிறைய பேர், அந்த மாதிரி கூட இருக்கும். அடுத்து ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் ஹெட் கவுண்ட்ஸ் கம்மி பேர் தான் கலந்துக்கணும்னு சொல்லிடுவாங்க. கல்யாண வீடு எந்த இதாக இருந்தாலும் கம்மி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அடுத்து மாம் அண்ட் பாப் ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாம் அண்ட் பாப் ஸ்டோர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு வீட்டிலேயே வந்து கடை வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வீட்டுக்காரங்களே ஒரு கடை வந்து ரன் பண்ணுவாங்க, மளிகை கடை, இதில் இருக்கிற ஒரு பெட்டி கடை, குட்டி மளிகை கடை, இதுதான் மாம் அண்ட் பாப் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கடையை தான் எல்லாரும் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். யாரும் மால் அந்த மாதிரி பெரிய கடைக்கெலாம் போக மாட்டோம் அதிக அளவில், ஏன்னா சோஷியல் டிஸ்டன்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க தானே. எப்படியும் உடனே வந்து லாக்டவுன் முடிஞ்ச உடனே எல்லாமே சரியாக போறதுல, ஸோ அதனால இப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்லாருமே ரொம்ப ஹைஜீனா இருப்போமா. அடுத்து ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிறது நம்மளோட லைஃபோட ஒரு பார்ட்டா மாறிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மூவிஸ் பாக்குறதுக்கு நம்மளாம் தியேட்டர்ஸ்க்கு போக மாட்டோம், வீட்டுல இருந்தே பாத்துருவோம். அடுத்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காலியா தான் இருக்கும். ஹோம் டெலிவரி தான்
ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட பையிங் ஹேபிட்ஸ் வந்து மாறுறோம். மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் தான் இப்போதைக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த கொரோனாக்கு அப்புறமா. ஆன்லைன் சேல் தான் அதிகமாகும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கிரானா ஸ்டோர்ஸ், பக்கத்தில் இருக்க பெட்டி கடை மளிகை கடையில் தான் நம்ம எல்லாரும் நிறைய வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் லேர்னிங் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் மெனி. இப்போ தான் பார்த்தோம் எஜுகேஷன் வந்து ஆன்லைனாக மாறிடும் அப்படின்னு, மாறிடுச்சு நிறைய ஸ்கூலில். எப்படின்னா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அடுத்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்மலாம் ஸ்டேட் போர்டில் படிச்சிருப்போம், நமக்கு வந்து ஜூனில் தான் வந்து அடுத்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மார்ச் அப்படிலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ புது அடுத்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சா, எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களாம், மார்னிங்லேருந்து மதியானம் வரும் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களாம். ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து அக்சசபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 10 இயர் பாயோட ஸ்டோரி போட்டிருக்காங்க. இவன் வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் ஒரு 20% வந்து ரிசர்வேஷன் கோட்டா கொடுப்பாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி தான் அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அவனோட ஃபேமிலி ரொம்ப புவராக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் ஃபோனே கிடையாது. அதனால எப்படி நான் வந்து கிளாஸை வந்து அட்டன் பண்ண முடியும், என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆன்லைன் லேர்னிங் வந்து ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறமா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் வந்து அக்சசபிளாக இல்லை. அப்போ எல்லாருக்குமே அக்சசபிளா இருக்கிற மாதிரி ஒரு நியூ மோட் ஆஃப் டெலிவரி வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்காக தான் என்ஜிஓஸ் அண்ட் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபைம்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஆன்லைனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 2-3 மாசம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு வந்து பாதிக்கப்படும்ல. ஸோ இதுக்காக அல்டர்னேட்டிவா ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச்.